ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர கோடானு கோடி பேர் இன்னைக்கு வரைக்கும் கண்கண்ட தெய்வமாக மகா பெரியவாவில் கொண்டாடினாலும் அவர் என்றைக்குமே தன்னை ஒரு சாதாரண மனுஷராக தான் நினச்சிப்பார் அடர்ந்த காடுகளில் சூரியனோட வெளிச்சத்தை பெரிய பெரிய மரங்களோட இலைகளும் கிளைகளும் மறைச்சாலும் அதுக்கு நடுவில் அந்த ஒளி பிரதானமாக தான் தெரியும் அந்த மாதிரி பெரியவா தன்னை ஒரு சாதாரண மனுஷனாக நினச்சாலும் பெரியவாளோட தெய்வீக பிரபாவம் அவரையும் மீறி பல சமயங்களில் பிரபாகமாக பெருக்கெடுத்து ஓடும் ஒரு சமயம் பெரியவா திருவானைக்காவில் முகாமிட்டு இருந்தார் பொள்ளாச்சியிலேருந்து ஒரு தம்பதி பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தா பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு உடனடியாக தஞ்சாவூர் திரும்ப வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தா மறுநாள் அமாவாசையும் சோமவாரமும் சேர்ந்து வந்திருந்தது அதாவது திங்கக்கிழமையும் அமாவாசையும் சேர்ந்த ஒரு புண்ணிய காலம் இந்த புண்ணிய தினத்தில் ஜாதக பிரகாரம் மாங்கல்ய பலம் குறைவாக இருக்கிற பெண்கள் அரச மரத்தை பிரதக்ஷணம் பண்ணினா கணவனோட ஆயுள் நீடிக்கும்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது இதுக்கு அமாசோமா அஸ்வத்த பிரதட்சிணம்னு பேர் அந்த வகையில் அந்த பொள்ளாச்சி தம்பதிக்கு மறுநாள் தஞ்சாவூருக்கு போய் கோவிலில் இருக்கிற அரச மரத்தை நூற்றி எட்டு தடவை அமாசோமா அஸ்வத்த பிரதட்சணம் பண்ணணும் அதனால் பெரியவாலை தரிசனம் பண்ணிவிட்டு உத்தரவு வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பணும்னு நினச்சா வரிசையில் நின்று இவாளோட முறை வரைச்சு பெரியவா கனகாரியமாக எழுந்து உள்ளே போயிட்டார் கொஞ்ச நேரத்துக்கு வெளியில் வரவே இல்லை இந்த ரெண்டு பேரும் வரிசையை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் உட்கார்ந்ததும் பெரியவா வெளியில் வந்து மற்ற பக்தர்களோட பேசி அவளோட க்ஷேம லாபங்களெல்லாம் விசாரித்து பிரசாதமும் அனுகிரகமும் பண்ணிகிட்டு இருந்தார் தம்பதி ரெண்டு பேரும் பெரியவா முன்னாடி போய் நின்றுண்டு ஊருக்கு போகணும்னு சொன்னால் காதலியே விழாத மாதிரி ஆக்டிங் பண்ணி வேற யார்கிட்டையாவது எதையாவது பேச ஆரம்பித்தார் பாவம் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் வருத்தம் அந்த பெண்மணிக்கு பெரியவா மேலே கோவமே வந்துடுது ஆனாலும் பிரசாதம் வாங்கிக்காமல் கிளம்ப முடியாதுங்கிறதுனால அன்றைக்கு திருவானைக்காவிலேயே தங்கிட்டா அதனால் மறுநாள் விடிகாலம்புற விஸ்வரூப தரிசனம் கிடைக்கிற பரமபாகியம் அவளுக்கு கிடச்சிது பெரியவா கார்த்தாலே எப்பவும் போல் ஒரு மணி நேரம் ஜபத்துக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி மேனேஜரை கூப்பிட்டார் நான் ஜபத்துக்கு உட்காந்து முக்கால் மணி நேரம் கழித்து என்னை அப்படியே மேனாவோட அதாவது பல்லக்கோடு தூக்கிட்டு போய் காவேரி கொள்ளிடக்கரையில் வச்சுடுங்கோன்னு சொல்லிட்டு மேனாக்குள்ளே உட்காந்துட்டு கதவை விட்டார் பெரியவா மேனேஜரும் பெரியவா சொன்ன மாதிரி முக்கால் மணி நேரம் கழித்து பெரியவாளை அப்படியே மேனாவோட அழுங்காமல் குலுங்காமல் தூக்கிட்டு போய் கொள்ளிடக்கரையில் வச்சுட்டார் இன்றைக்கி அரச மர பிரதட்சிணம் அதாவது அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ணியே ஆகணும் ஆனால் பெரியவா உத்தரவு கொடுக்காமல் ஊருக்கு போக முடியாது பெரியவாழையாவது பிரதக்ஷம் பண்ணுவோம்னு நினச்சிட்டு அந்த தம்பதி அஸ்வத்த பிரதட்சிணத்தை அஸ்வத்த நாராயண பிரதட்சிணமாக பண்ண ஆரம்பித்தா பண்ணிகிட்டே இருந்தா கொஞ்ச நேரம் கழித்து பெரியவா ஜபம் முடித்து கொள்ளிடத்தில் ஸ்நானம் பண்ணினார் அதுக்கப்புறம் பக்தர்கள் எல்லாருமே ஸ்நானம் பண்ணினான் அங்கே ஒரு இடத்துல பெரியவா அனுஷ்டானத்துக்காக உட்கார்ந்தார் அந்த பெண்மணியோட பேரை சொல்லி கூப்பிட்டார் அவள் பெரியவா கிட்ட ஓடினா எவ்வளவு பிரதட்சிணம் பண்ணினேன் தொண்ணூறு பண்ணினேன் பெரியவா மிச்சத்தையும் பூர்த்தி பண்ணு இப்படி சொன்னதும் அந்த பெண்மணி பிரமிச்சு போயிட்டா ஏன்னா அவள் பிரதக்ஷம் பண்ணுறத மேனாக்குள்ளேருந்து பெரியவா பார்த்துருக்கறதுக்கு கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லை அதோட மறுபடியும் தன்னையே பிரதக்ஷம் பண்ணி நூற்றி எட்டு எண்ணிக்கை முடிக்க சொல்லி பெரியவா சொன்னதும் ஆனந்தத்தில் பறந்துட்டே மீதி பிரதட்சிணத்தையும் முடிச்சுட்டு பெரியவாவில் வந்து நமஸ்காரம் பண்ணினான் என்ன ஸ்லோகம் சொல்லி பிரதக்ஷம் பண்ணினேன் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ நமக அப்படின்னு சொன்னேன் பெரியவா மூலத்தோ ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே அக்ரத சிவரூபாய தே நமக அப்போ ஒரு அழகான புன்னகையோட தெய்வம் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது அப்புறம் என்ன பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேரும் அரச மரத்தில் வாசம் பண்ணுறான்னா இங்கேயும் அதானே அந்நிலேருந்து அந்த தம்பதி பெரியவாளையே அஸ்வத்த பிரதட்சிணம் பண்ண ஆரம்பித்தா இன்றைக்கி எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் கோவில்களில் இருக்கிற அரச மரத்தை நூற்றி எட்டு தடவை பிரதட்சிணம் பண்ணுறேன்னு வேண்டிக்கிறா இது சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது தான் பெரியவா மாதிரி மகான்களால் போற்றப்பட்டது இதை பண்ண முடியாதவா எப்போல்லாம் திங்கக்கிழமைகளில் அமாவாசை வருதோ அன்னைக்கு இந்த அமாசோமா சோமா அஸ்வத்த பிரதட்சிணத்தை பண்ணலாம் அப்படி பண்ணினா தீர்க்க சோமாங்கல்யத்தை பெறவும் ஜாதகத்தில் தோஷம் இருக்கிற கன்னி பெண்கள் அந்த தோஷம் நிவர்த்தியாகி நல்ல குணமுள்ள கணவனை அடையிறதுக்கும் நம்மளோட பெரியவா அனுகிரகம் பண்ணுவார் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர